தேசிய நெடுஞ்சாலைகளை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு காருக்கு 80 ரூபா இருக்கிற டிக்கெட்டை 150 ரூபா போடுவாங்க, 200 ரூபா போடுவாங்க, அடுத்த நாள் 300 ரூபா போடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் 500 ரூபா போடுவான். அவன் வைக்கிறது தான் வெலை. அந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நம்ம அனைவரும் விழிச்சு பெற்று எழுச்சி பெற்று போராடணும். ஒவ்வொரு தமிழனும் ஒரு போராளியாக உருவெடுக்கணும். அது உங்களோட கையில் தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு காருக்கு இப்போ 150 ரூபா வாங்குறத இவங்கெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனம், பிஸ்னஸ் மேனு, எப்போ என்ன விலை வைப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி என்ன விலை போட போகிறோம், நாளைக்கு என்ன விலை போட போகிறோம், நாளை அன்றைக்கி என்ன விலை வைக்க போகிறோங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இது ரொம்ப கொடுமையான விஷயம். இதை எதிர்த்து ஒவ்வொரு தமிழனும் போராடுவது தலையாய கடமை. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரயில்வேயை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி தனியாருக்கு தாரவாத்து கொடுக்குற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு 3 ரூபா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை 50 ரூபாயாக மாற்றினாங்க. நாளைக்கு 100 ரூபா மாற்றுவாங்க, நாளன்னைக்கு 150 ரூபா மாற்றுவாங்க. இதுதான் தனியார் மயமாக்கலின் சிறப்பு அம்சம். இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறவனுங்க கிடையாது, இவனுங்க பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடித்து கோடீஸ்வரன் ஆகுறவனுங்க. இதை கவனமாக பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதை உடனே நம்ம தடுக்கணும். அப்படி தடுக்கலைன்னா நம்மளுடைய வாழ்வாதாரமும் நம்மளுடைய வாழ்வியல் உரிமைகளையும் நம்ம இழக்க நேரிடும். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அரசின் பொது சொத்துக்களை தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கிற குத்தகை விடும் திட்டத்தை தமிழகத்தில் செல்லாது என்ற சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டமியற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளின் சார்பாக இரு கரம் கூப்பி எங்களுடைய கோரிக்கையை இந்த காணொலி மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இந்த காணொலியை திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. அதைத் தொடர்ந்து உலகமே வியந்து பார்க்கும் வகையில் இந்தியா முழுவதும் பாராட்டப்பட்ட டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் கட்டி திறக்கப்பட்ட கிரேக்க மற்றும் ரோமானிய கட்டிடக் கலைகளை கலந்து கட்டப்பட்ட தலைமைச் செயலகத்தை மீண்டும் திறக்க வேண்டும். தற்போதைய தலைமைச் செயலகத்தை அந்த புதிய கட்டிடத்துக்கு உலக புகழ் வாய்ந்த இந்தியா முழுவதும் பாராட்டப்பட்ட தலைமைச் செயலகத்திற்கு மாற்ற வேண்டும் என்று 300க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் இந்த காணொலி மூலமாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை அனுப்பி வைக்கிறோம். மருத்துவமனையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும்